கோவை மாவட்டம் நொய்யல் ஆற்றில் சாயப்பட்டறை கழிவுகளால் மலைப்போல் நுரைகள் குவிந்து வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக நொய்யல் ஆற்றிற்கு வரும் தண்ணீர் வழித்தடம் மறிக்கப்பட்டதால் தண்ணீர் வரத்து அடியோடு குறைந்தது. மேலும் நொய்யல் ஆறு குப்பை கொட்டும் இடமாகவும் சாய கழிவு திறந்துவிடும் கால்வாயாகவும் மாறியது. இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் நொய்யல் ஆற்றில் மலைப்போல் நுரைகள் குவிந்து காணப்படுகின்றன. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுத்து சாயப்பட்டறை கழிவு நீரை நொய்யல் ஆற்றில் கலக்காதவாறு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை பூசந்தையில் கிறிஸ்தவர்களின் கல்லறை திருநாளை முன்னிட்டு 70 டன் பூக்கள் விற்பனையானது. முன்னோர்கள் நினைவாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2 கல்லறை திருநாள் அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று கல்லறை திருநாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கேரள மக்கள் கல்லறை திருநாளையொட்டி தேவையான பூக்களை தோவாலை பூசந்தையில் இருந்து வாங்கி செல்கின்றனர். பூக்களின் வரத்து அதிகமாக இருப்பதால் பூக்களின் விலை குறைவாகவே இருந்தது. வழக்கமாக பண்டிகை காலங்களில் 40 டன் வரை விற்பனையாகும் நிலையில் இன்று 70 டன்னை கடந்த பூக்கள் விற்பனையாகியுள்ளது. கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் நேற்றிரவு இடி மின்னல்களுடன் கனமழை பெய்ததால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. அதன் ஒரு பகுதியாக அவிநாசி சாலை உள்ள பழமையான சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. சுரங்கப்பாதை இருக்கும் பகுதி தாழ்வான இடம் என்பதால் அதிகளவு நீர் தேங்கியுள்ளது. இதனால் நேற்றிரவு பாலம் முற்றிலும் மூடப்பட்டது. மாநகராட்சி நிர்வாகம் சுரங்கப்பாதையில் இருக்கும் மழைநீரை மோட்டார் மூலமாக வெளியேற்றி வருகின்றனர். சுரங்கப்பாதையில் இருக்கும் நீரை வெளியேற்ற பிறகு சுரங்கப்பாதை செயல்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு 2 ரஷ்யாவில் இருந்து யுரேனியம் இன்று அதிகாலை வந்து சேர்ந்தது. கூடங்குளத்தில் உள்ள முதல் 2 அணு உலையில் பயன்படுத்துவதற்காக இந்த ஆண்டு முதல் கட்டமாக கடந்த 26 12 கொண்ட யுரேனியம் கொண்டு வரப்பட்டன. 2 நேற்று மாலை தனி விமானம் மூலம் 12 கொண்ட யுரேனியம் எரிகோள்கள் 3 லாரிகளில் கூடங்குளம் கொண்டு வரப்பட்டது. அவைகள் அணுமின் நிலைய வளாகத்திற்குள் உள்ள யுரேனியம் கிடங்கில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உணவு தேடி வரும் விவசாய நிலங்களுக்குள் நுழையும் காட்டுப்பன்றிகள் மக்காச்சோள பயிர்களை நாசம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொத்தனூர் கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ளனர். போதிய மழையின்றி மக்காச்சோள பயிர்கள் கருகி வருவதாலும் படைப்புழு தாக்கத்தாலும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் உணவு தேடி கிராம பகுதிக்கு வரும் காட்டுப்பன்றிகள் மக்காச்சோள பயிர்களை நாசம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நீர்வடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 5 விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் மூலவைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வைகை அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 71 கொள்ளளவு கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 64.60 எட்டியுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 769 கனஅடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 69 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக தென்காசி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த நேற்றிரவு கனமழை காரணமாக தென்காசி குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மெயின் அருவி, 5 பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து சீரான பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். நெல்லை அருகே பள்ளி மாணவர்களை பேருந்தில் ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டனர். ஸ்ரீபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நெல்லை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த 1000 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி முடிந்து பேருந்துக்காக மாணவர்கள் காத்திருந்த போது அவ்வழியே சென்ற அரசு பேருந்து நிற்காமல் சென்றது. இதனால் மாணவர்கள் ஓடி சென்று பேருந்தில் ஏற முயன்றதில் சிலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். கண்காணிப்பு கேமரா பதிவும் வெளியாகியுள்ள நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் முருகன், நடத்துனர் முத்துப்பாண்டியை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை மண்டல அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் குட்டிகளுடன் உலாவந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வன விலங்குகள் உணவு மற்றும் குடிநீர் தேடி அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருகின்றன. இந்நிலையில் கனிகாதேவி சாலையில் இரவு நேரத்தில் குட்டியுடன் கரடிகள் உலாவந்துள்ளன. இதனை கண்டு அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். மதுரை வைகை ஆற்றினிடையே காடு போல் வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகளால் ஆற்றின் நீர்வளம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாநகரில் ஆரப்பாளையம் முதல் ஆழ்வார்புரம் சிம்மக்கல் யானைக்கல் தரைப்பாலம் வரையிலான வைகை ஆற்றில் ஆகாய தாமரைகள் காடு போல் வளர்ந்து காட்சியளிக்கின்றது. இதனை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் வைகை ஆற்றின் நீர்வளம் கேள்விக்குறியாகும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவதில் பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி இடையே வீண் பிடிவாதம் நீடிப்பதாகவும் பொதுமக்கள் சார்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை தேடி தனிப்படை போலீசார் ஆந்திரா சென்றுள்ளனர். ஈரோடு ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம நபர் ஒருவர் போனில் பேசியுள்ளார். இதனையடுத்து ஈரோடு போலீசாருக்கு தகவல் தரப்பட்டு ரயில் நிலையத்தை சோதனையிட்டதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. இந்த சோதனையால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். இந்த நிலையில் தவறான தகவல் அளித்தவரின் செல்போன் டவர் ஆந்திராவை காட்டியதை தொடர்ந்து சென்னையிலிருந்து தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்துள்ளனர். தூத்துக்குடி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாவோசி சாலையில் உள்ள பொதுப்பணித்துறையை உதவி செய்ய பொறியாளர் அலுவலகத்தில் ஒப்பந்தங்கள் வழங்குவதற்கு லஞ்சம் பெறுவதாக வந்த தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நேற்று மாலை அங்கு சென்னையில் சோதனையிட்டனர். 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையின் போது கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.